பண்டார் அவர்களே, திருவாளர் அச்சுதன் அவர்களே, சன்ன திருவாளர் சன்ன அடி சில்வா அவர்களே, மற்ற வரவேற்பையும் வழங்கிய என்னுடைய மதிப்புக்குரிய மாவட்ட அரசர்கள் அவர்கள், அனைவருடைய ஒத்துழைப்புடனும் ஒரு அவருடைய தேர்தல் செயற்பாட்டின் பொழுது பல்வேறு தரப்பினர் பல்வேறு இலக்கு குழுக்களுடைய பங்களிப்போடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற சகல பங்கு பற்றினர்களே, நீங்கள் அந்த தரப்புகளுடைய பிரதிநிதிகளாக வீடுகளுக்கு வாக்குச்சீட்டுகள் எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் வீடுகளில் வைத்து வாக்களிப்பதற்கான ஒரு தெளிவுக்குழுவுக்கு முன்வைத்தார்கள். நிச்சித பிரதிசத்தையாக நம்ம அதே போன்று அரசியல் கட்சிகளுடைய கௌரவ உறுப்பினர்களே மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களே மற்றும் ஏனைய அழைப்பு உத்தியோகத்தர்களே, இந்த எங்களுடைய தேர்தல் செயற்பாடுகளிலே பலவாறாக கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை வழங்கிய உங்களை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய சிவில் சார் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பொதுமக்களுடைய பிரதிநிதிகளே, ஊடகவியலாளர்களே, தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குகின்ற பஃப்ரல் மற்றும் சிஎம்பிவி பிரதிநிதிகளே, உங்கள் மற்றும் இங்கு வருகின்ற அனைத்து அழைப்பு அதிதிகளே, உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து இந்த இடத்திலே நான் அழைப்பதிலே நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனநாயக செயற்பாடுகளிலே எங்களுடைய இந்த அரசாங்கத்தை அல்லது வேறு வகையான முறையிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது எங்களுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு, தேர்தல்கள் திணைக்களம் பல்வேறு வகையான சட்டங்களை கொண்டு அவற்றை முறையாக செயற்படுத்தி அமல்படுத்தி பக்கச்சார்பின்றி உலகிற்கே ஒரு முன்னுதாரணமாக எங்களுடைய தேர்தல் திணைக்களம் செயற்பட்டு வருகின்றன. உங்களை நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த ஜனநாயக செயற்பாடுகளிலே இந்த பொதுமக்களுக்கும் அவருடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த பங்காளர்களுக்கும் இந்த தேர்தல் சட்டத்தை தெளிவுபடுத்தி அவற்றை இந்த அனைத்து தரப்பினரும் அறிந்து அதற்கு மதிப்பு கொடுத்து அவற்றை நாங்கள் முறைப்படி செயற்படுத்தும் பொழுது நாங்கள் இன்னும் ஒரு எங்களுடைய இந்த தேர்தல் செயற்பாட்டிலே நாங்கள் இன்னும் ஒரு பரிமாணத்தை நாங்கள் அடையலாம். ஆகவே இதற்கு இந்த விழிப்புணர்வு கட்டாயம் முக்கியம். அந்த வகையிலே தான் நாங்கள் அடுத்த 3 ஆண்டுக்கான அந்த உபாய திட்டத்தை தயாரிக்கும் பொழுது எங்களுடைய பங்காளர்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் ஆற்றல்களையும் அதே போன்று அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வதுடன் அவர்களுடைய எதிர்கால சமகால எண்ண ஓட்டங்களிலிருந்து மக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை இதிலே வைத்திருக்கின்றார்கள்,
அவருடைய கருத்துக்களை இந்த திட்டத்திலே ஒருங்கிணைத்து இதனை முழுமையான ஒரு திட்டமாக செயற்படுத்துவதற்கு தயாரிப்பதற்கு தான் இந்த கலந்துரையாடல் என்று காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த ஜனநாயக செயல்முறையை மேலும் பலப்படுத்துவதற்கும் அதனை முறையாக செயற்படுத்துவதற்கும் எதிர்கால திட்டமிடல் அவசியமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அதற்குரிய பலவீனமான பொறிமுறைகளை நாங்கள் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பலவீனமான சில புதிய செயற்பாடுகளை நாங்கள் உள்ளெடுக்க வேண்டியிருக்கின்றது. காலகட்டத்துக்கு அமைய நாங்கள் அவற்றை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே சில விடயங்களை நாங்கள் திருத்தி எடுக்க வேண்டியிருக்கின்றது. சில கொள்கை தீர்மானங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாவற்றையும் நாங்கள் செயற்படுத்துவதற்கு இந்த கலந்துரையாடல் நிச்சயமாக உதவி செய்யும். ஆகவே நீங்கள் இன்று சில குழு செயற்பாடுகளிலும் ஈடுபடலாம். இது ஒரு பரந்து விரிந்த பலதரப்பட்ட தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவ குழுவாகத்தான் நான் இன்று பார்க்கின்றேன். ஆகவே இந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நிறைவாக செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இந்த தேர்தல் ஆணைக்குழு உங்களுடைய கருத்துக்களை மிகவும் மதிப்புடனும் வரவேற்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த கலந்துரையாடலிலே பங்கு கொண்டு உங்களுடைய எண்ணங்களை அனுபவங்களை மற்றும் ஏனைய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே நான் இந்த தேர்தல் ஆணைக்குழு இங்கு வருகின்றமைக்கு நான் நன்றி கூறி இந்த பங்காளர்களாக இருக்கின்ற உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.